ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். காய்ஸ், நீங்கள் நிறைய பேர் தோணியிருக்கலாம், என்ன இவன் ஒரு டப்பா ஃபுல்லாக சாக்லேட் வச்சுருக்கான்னு. சாக்லேட் இல்லை, நம்ம மீனை வந்து இதுக்குள்ளே வச்சுருந்தோம். ஸோ அந்த மீன் அப்படியே கழுகாமல் தண்ணி மாட்டாமல் விட்டு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே இருக்க மீன் அது என்ன மீனுன்றத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சம்டைம்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் நான் இதுக்குள்ளே போட்டதுக்கான வீடியோவே நான் காட்டுறது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு நேட்டிவ் ஃபிஷ் இருந்தது, அந்த மீன் தான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது என்ன மீனுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ கிளைம்பிங் பர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஓடுறான் பாருங்கள், எவ்வளோ வேகமாக ஓடுறாயா. வா. ஸோ பன்னீர் கண்டை இல்லை குறவை கண்டை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு தமிழில் சரியான நேம் தெரியல. ஸோ வந்து இந்த மீன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மீன் தான். ஸோ நம்ம ஊர் மீன் தான், செம்மையான ஆடியான பீச்சு கைஸ், வேறு லெவலு மீன். ஸோ இதை வந்து நம்ம டேங்கில் தான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இது இருக்க டேங்கில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நான் ஏஞ்சல் ப்ரீடிங் கூப்பிட்டுட்டேன். ஸோ இதுக்கான டேங்க் இல்லாததுனால இப்போதைக்கு நான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். டேங்க் வாங்கும்போது இதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன், பட்டு அது நினச்சதாகவே இருக்குது. நான் இது வரைக்கும் டேங்கே வாங்கலை. டேங்க் வந்து வாங்கணும், இதுக்கு 3 feet டேங்க் வாங்கணும். ஸோ கைஸ், நம்ம ஊர் மீன் பார்க்க எப்படி இருக்குது பாருங்க, ரொம்ப மொக்கையாகுது இல்லை. பட் இதோட பிகேவியர்லாம் வேறு லெவலில் இருக்குங்க, சும்மையிலே சும்மா செம்மையாக இருக்கும். ஸோ கலரேஷனு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, செம்ம சூப்பர் ஹாடி ஃபிஷ்ஷு. ஸோ டேங்கில் வந்து இந்த நிப்பிங் பிரச்சனை, போயிட்டு இந்த சண்டை போடுறது அந்த வேலைலாம் எதுவும் பண்ணாது. அழகாக டீசெண்டாக அவன் ஒரு சைடில் இருந்திருப்போம், ஒரு ஜென்டில் மான்ஸ்டர்னு சொல்லலாம். பட் இவனோட இனத்துலேயே கூட நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சுப்பானுங்க. அதுவும் அந்த சண்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்குன்னா ஒரு 1 day தான் இருக்கும். அது ஏன்னா அது வந்து டெரிட்டோரியலுக்காக. ஸோ இங்கே யார் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்கு, இந்த குரூப்பில் நான் தான் டாமினெண்ட்டு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ஒரு சண்டை போகும். ஸோ அந்த டாமினெண்ட் யாருன்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ சண்டையே இருக்காது. ஸோ நீ டேங்க் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணணுன்னு வந்திருக்கேன். அப்படியே சைட்லலாம் அப்படியே ப்ரௌனாக ஒட்டிக்கிட்டு இருக்குப்பா, என்ன இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கோ, அப்படியே அழுக்கெல்லாம் காஞ்சி அப்படியே ப்ரௌனாக ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம சேனலில் இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஒரு அப்டேட்டே போடலையே, நம்ம ஒரே ஒரு தடவை தான் போட்டோம். ஸோ நம்ம ஊர் மீனுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் திருப்பி தான் இப்போ தான் காட்டுறேன். ஸோ இதுக்கான வச்சிருந்த டேங்க் இப்போ ஏஞ்சல் ப்ரீடிங்க்குன்னு தனியாக விட்டனால இப்போ டேங்க் வந்து ஏஞ்சல் ப்ரீடிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மீனை இப்போ நம்ம வந்து பிடிச்சி இதில் போடுவோம். ஸோ இப்போ டேங்க் கூடிய சீக்கிரம் நம்ம செட்டப் பண்ணி நம்ம ஊர் மீனுன்னு சொல்லி இந்தியன் டைப் ஒரு டேங்க்னே வைப்போம். ஸோ வந்து நிறைய பேர் இந்த மீனெல்லாம் யாரும் வளர்க்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஊர் மீனில், அதனால தான். இதுவே நீங்கள் சிக்லெட் எடுத்துக்கோங்களேன், ஆப்பிரிக்காலாம் அது அவங்க ஊர் குளத்தில் இருக்குது. அது வந்து ப்ளூ கலரு, எல்லோ கலரு, க்ரீன் கலர்லாம் இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. அது அதுக்கு அங்கே இருக்க வேண்டிய மீன், அங்கே இருக்க கலரில் அது இருக்குது. ஸோ நம்ம ஊர் மீன் இந்த கலரில் இருக்குன்றதுக்காகவும் நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. இது கலர்ஃபுல்லாக இருந்திருந்தால் அந்த டேங்கில் இருந்திருக்கும். எனக்கு வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கலரே இல்லாத ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ், ஒரு ப்ரௌன் கலர் தான் கேஸ் இருக்கும். ஸோ இதே மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு நான் சொல்கிறேன்னா இவங்களால பெருசாக வந்துட்டாங்கன்னா இதை பார்த்தாலே பயம் வரும் நம்மளுக்கு. ஏன்னா உண்மையிலேயே நான் இந்த மீனெல்லாம் ஒரு பெரிய சைஸில் பிடிச்சிருக்கேன் கைஸ். இப்போ என் கையில் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பேபிஸ், இதெல்லாம் பேபிஸு, குட்டி குட்டி பேபிஸ் இதெல்லாம். இதோட பெருசை நான் பிடிச்சிருக்கேன், அதோட இமேஜை நான் ஆட் பண்ணுறேன். என் கையில் இந்த மீன் எத்தனோன்னு இருக்குது, அந்த பெரிய மீன் என் கையில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நான் இதோட பெருசாலாம் பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் என்னோடய ஃபிஷிங் ஹூக்கே கடித்து துப்புற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, இல்லாட்டி பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு பெரிய மீனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மீன் பெருசாகிருச்சுன்னா. ஸோ இதெல்லாம் குட்டி கைஸ், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என் கையில் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே. வீட்டில் யாரும் வந்தாங்கன்னா என்னடா இவ்வளோ பயங்கரமாக ஒரு மீன் இருக்குது பார்க்கவே அப்படின்னுவாங்க. உண்மையிலே செம பயங்கரமாக இருக்கும் இந்த மீன்லாம் வளர்ந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் நானே எடுத்துன்னு வந்த மீனாகவே வளர்க்கலாம். இதை நான் ஆல்ரெடி வளர்த்திருக்கேன். ஸோ வளர்த்தி நான் நல்லா பெருசாகவும் ஆக்கியிருக்கேன், பயங்கரமாக ஆக்கியிருக்கேன் பெருசாக. நல்லா தின்னு கொளுத்து தின்னு அப்படியே ஒரு புல்டாக் மாதிரி இருக்கும் ஃபேஸே, பார்க்கவே ஒரு கொடூரமாக இருக்கும். இந்த கொடூரமான மீன்லாம் வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நான் இந்த மீனை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ வாங்கி நீங்கள் வளர்க்கலாம், நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் வாங்கி. ஸோ அந்த மீனுக்கெலாம் நீங்கள் வந்து ஃபீல்டெலாம் லைஃப் பிடிக்கும், பயங்கரமான ஹண்டிங் ஸ்டைல் இருக்கும், வேறு லெவலில் ஹண்டிங் ஸ்டைல் இருக்கும், பயங்கர அக்ரெசிவான ஹண்டிங் ஸ்டைலு. ஸோ நான் அதெல்லாம் அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், வளர்த்தி பெருசாக்கி. ஸோ அதுக்கெல்லாம் லைஃப் ஃபீல்டெலாம் போட்டு அந்த ஹண்டிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போதெல்லாம்
டேங்கே உடஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவல் மீன்ங்க இதெல்லாம் நம்ம ஊரில் ஏன் தான் வளர்க்க மாட்டேங்கிறீங்களோ. ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் இந்த மீன்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலலாம் நான் இந்த வந்து சென்னையில் வந்து அங்கங்கே இடம் இருக்கும், ஸோ போய் மீன் பிடிச்சிட்டு வருவோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தெல்லாம் மண் போட்டு பில்டிங்ஸை கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போலாம் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ யாரெல்லாம் சென்னையில் இந்த மீன்லாம் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போங்க, யாரெல்லாம் இந்த மீனை வளர்த்துருக்கீங்கன்றத. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அது மற்றவங்க பார்த்துட்டு ஸோ அது வளர்த்தி தான் பார்க்கலாமே, அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இதை வளர்த்தலாமா வேணாமான்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இதோட வளர்த்தும் போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சோஷியலிசம் எப்படின்னா குரூப்பில் அடிச்சுக்கிறானுங்க, அடிச்சுக்கிட்டு அதில் ஒரு டான் ஃபிக்ஸ் ஆயிடுறான். ஸோ அந்த டான் தான் மற்றவங்களை எப்படி சொல்கிறது கீழே வச்சுப்பாங்க கண்ட்ரோலில். ஸோ நீங்கள் இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷை பார்த்துருப்பீங்க, அதான் நீமோ ஃபிஷ்ஷு. அந்த க்ளவுன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் டாமினண்ட்டாக இருக்கும், ஸோ மெயில் அதை விட சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மற்றவங்க அடித்து மற்றவங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான், பட் அதே மாதிரி இருக்காது, இவனுக்கு அங்கங்கே தான் இருப்பானுங்க. நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாமினன்ட்டு தான், டாமினன்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுப்பார், அதுக்கப்புறம் தான் மற்றதுங்கெல்லாம் வந்து எடுக்கும். ஸோ அதுங்களுக்குள்ளே இப்படிலாம் ஒரு பிஹேவியர் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பிஹேவியர் நான் நோட்டீஸ் பண்ணேன், ரெண்டு பேர் சண்டை போட்டதுக்கு முன்னாடி என்னமோ டான்ஸ் மாதிரிலாம் ஆடி காட்டுறானுங்க, என் உடம்பை பாரு எப்படி இருக்குது, அவன் உடம்பை காட்டுவான் எப்படி இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்க ஏதோ டான்ஸ் மாதிரி இருக்கும், பட் அதுதான் அவங்களுக்கு சண்டையே. வாய் நாக்கெல்லாம் போட மாட்டானுங்க, வாயிலெல்லாம் வாய் நாக்கு போடுவானுங்க, பட் அந்த டான்ஸ் தான் அதோட அதிகமாக இருக்கும். பதிலுக்கு பதிலுக்கு ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிக்கினே இருப்பானுங்க. இந்த சைஸில் இதுங்க டான்ஸ் ஆடும்போது அது பார்க்க க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இதே பெருசாக வளர்ந்துச்சுன்னு டான்ஸ் ஆடும்போது வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணிக்கு சர்ஃபேஸில் வந்து ஆடும்போதுங்க, ஆடும்போது தண்ணியிட பயங்கரமாக அலை அடிக்கும் மேலே. உண்மையிலே அது நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு. ஸோ அதெல்லாம் காட்டலாம் தான் இந்த மீனை உங்களுக்கு எடுத்துன்னு வந்தேன். பட் இப்போ நான் ஏஞ்சல் ப்ரீடிங்க்கு அந்த டேங்கை கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது. ஸோ இவனுக்கு ஒரு டேங்க் கூடிய சீக்கிரம் நம்ம செட்டப் பண்ணுவோம், நேட்டிவ் டேங்க் வைக்கலாம். ஸோ இந்த மீனை வளர்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நான் கண்டிப்பாக அதை படிப்பேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை பாய்.